அன்னைக்கு பார்த்தோம் ஆப்ரேஷன்ஸ் ஆன் செட்ஸ், செட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த செட் ஆப்ரேஷனில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் ஓகேவா. இப்போது என்ன மூணு ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்ன ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேஷனில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, என்னது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, என்னது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. தேர்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. வாட் இஸ் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி? கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்னது, அதாவது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் இ, அதாவது அந்த செட்ஸை எந்த பக்கம் வச்சு சேர்த்து எழுதும் போதும் அதே தான் வரும், அதே தான் இன்டர்செக்ஷனில் இன்டர்செக்ஷனுக்கும் வரும். இது செட் இன் செட் யூனியன் இன்டர்செக்ஷனுக்கும் அதே தான். இது செட் இன்டர்செக்ஷன். இப்போ இதுதான் என்னது கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி. கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் மறக்கக்கூடாது. எப்படி மறக்காமல் இருக்கலாம்? ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ, அப்படி அதாவது ரெண்டுத்தையும் மாற்றி மாற்றி எழுதுனா ஈக்குவல்ட்டாக வர்றது கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்து ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி யூனியன் சி. அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. இது என்னது செட் யூனியன், இது என்னது செட் இன்டர்செக்ஷன். இங்கே என்னது ப்ராக்கெட்டை மாற்றி போட்டிருக்கோம். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் ப்ராக்கெட்டை மாற்றி போடுவோம், கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டியில் ஆளையே மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் என்னென்னா ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு யூனியன் தான், ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. அதாவது யூனியன் இன்டர்செக்ஷன் சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்னது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ப்ராக்கெட்டை மாற்றுற மாதிரி வந்துச்சுன்னா அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டடி, ஆலையே மாற்றுற மாதிரி ஆலையே நினைத்தோம் செட்டையே மாற்றி மாற்றி போடுற மாதிரி வந்துச்சுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக இதை மெமரைஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதில் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு எப்படி ஒரு சம் போடலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம் நம்ம அந்த கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு சம்மை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம்.